நண்பர்களே, மகாசக்தி அஷ்டமகாசக்தி என்ற பூஜை நடைபெறுகின்றது. ஒரு சிறப்பான முறையில் குலதெய்வ மண் எல்லாம் வச்சு அஷ்டதிக்கு இயந்திரங்களுக்கு பவர் கொடுத்து பழத்தில் வச்சு இப்போ நெய்வேத்தியம் கொடுத்து பூஜை பண்ணி இதுக்கான உயிர்ப்பு சக்திகளை ஈட்டுகின்ற நிலையில் சிறப்பாக இந்த வேலை நடைபெறுகிறது. மெட்ராஸ் ரெட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வைங்க, அதே மெத்தடில் வைங்க. வச்சுட்டு அதுக்கு ஒரு உயிர், அதுக்கு ஒரு 5 ரூபா பில்லை வைங்க, அந்த தாம்பலத்துக்கு வைங்க. சர்வோம் சக்தி ஓம் ஆதி அவுள்பொறிகள் இப்போ வேணாம், நெய்வேத்தியமே போதுமானது. சர்வோம் சக்தி ஓம் ஆதி நின்றார்க்கு தேவி திரிசூலி அண்ட பயிரண்டமெல்ல அகில கோடி உலகமே ஆவே. தேங்காய் கலப்புறம் வாழைப்பழம் வச்சிட்டிங்களா ஆவே. நெய்வேத்தியமான இந்த பீடத்துக்கும் இந்த சக்திக்கும் நல்ல சிறப்பான முறையில் நெய்வேத்திய ஆராதனை ஏகமானது உடைய ஆவே. நல்லா தல்பாவீங்க, படையில் இல்லை. ம், போதும், படையில் தலுப்பாக வச்சு தான் தேவாரத்தில் போடணும். ஓம். இந்த சிறப்பான முறையில் இந்த திருநாளில் கல்புரம் தீப்பெட்டி வத்தி ஏற்றினது இந்த மிக பிரம்மாண்டமான, இது ஒரு சக்தி வாய்ந்த பூஜையாக இதை கருதப்படுகிறது. இது வந்து என்னென்னா அஷ்டதிக்கும் வந்து ஒரு இடத்த காவலாக நின்று காப்பாற்றி எந்த கெடுதலான சக்தியை உள்ளே சேர்க்காமல் கெட்ட சக்திகளை அழிக்கக்கூடியதுக்கான இது எந்திரம். இதுக்கான எந்திரத்துக்கு உயிர் கொடுத்தா தான் அது அந்த வேலையை செய்யுமா, கண்டி சும்மா கொண்டுமை வச்சா செய்யாது. இதோடைய வேலை வித்தகருடைய உரியப்பட்ட மந்திரங்களும் அதுக்கான வைக்கக்கூடிய உயிர்ப்புகளும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நவபாசனம் சொல்லக்கூடிய போன்ற ஒரு சமயங்களை உருவாக்கி குலதெய்வ மண்கள் வச்சு அதுக்கான உயிர்ப்பு நிலையெல்லாம் செய்யும் போது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் பிறப்பி சித்தி பெறுமா, கண்டி எடுத்து போய் ஏதாவது கொண்மை வச்சிடலானா அது மாதிரி சித்தி பெறாது அப்படின்ற ஒரு நிலையில் தான் இந்த சிறப்பான முறையில் இந்த ஆராதனை இப்போ வந்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு சிறந்த வழிபாட்டுக்கு உதாரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு தீர்த்த சொம்பு தண்ணி வைக்கிறீங்க நீங்க, அதே நேரத்தில் ஒரு சிறந்த நிலையில் இந்த பூஜையானது கற்போக விருட்சகமாக எழுந்து வளர அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த கல்புரம் சுடர் மாதிரியும் இந்த பாருங்க, இந்த ஒரு எண்ணெய் இப்போ கிழக்கு பச்சும்போது ஏகத்தில் எழுந்து ரட்சிக்கின்ற அண்டாபாய் இரண்டம் எல்லாம் சர்வசக்தியாக இருக்கின்ற போதெல்லாம் தெய்வீக தெய்வீக இரட்சகமும் ஆதி இரட்சகமும் தெய்வி இரட்சகமும் இஷாசக்தி இரட்சகம் ஞானாசக்தி இரட்சகம் பரிபூரணாவதி இரட்சகம். ஊத்துங்க, கொஞ்சம் ஊத்துங்க. சர்வவும் பரமேஸ்வரி என்னும் திருவடியாகி எழுந்து ரட்சிக்கின்ற ஏகாந்த ஸ்வரூபம் அண்டபை ரெண்டம் எல்லாம் மகிழ கூடி உலகங்கள் காத்து ரட்சிக்கின்ற தாய்.